திருச்சியில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகள் கலெக்டர் பிரதீப் குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. 420 வாகனங்கள் பங்கு பெற்றன. முதலுதவி பெட்டி, தீ தடுப்பான், GPS கருவி உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்புத்துறை சார்பில் மீட்பு பணிகள் குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நம்மளுடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 620 பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த 620 பஸ்ஸஸில் ஒரு 400 பஸ்ஸஸ் இங்கே வந்திருக்கு. முக்கியமான சில விஷயங்களை வந்து இங்கே வந்து நம்ம செக் பண்ணுறோம். எமர்ஜென்சி எக்ஸிட்ஸு, அப்புறம் டிரைவர்ஸ் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆயிருக்காங்களா, தென் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ்ஸு, விண்டோ கிரில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஸோ இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கான சேஃப்டி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதற்கான ஆய்வு பணிகள் தான் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ செக் பண்ணதில் சில பஸ்ஸஸில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணதுக்கப்புறமா அதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும்படி நம்ம RTOக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அனைத்து பஸ்ஸஸ்க்கும் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அத்தனை 620 பஸ்ஸஸுமே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருவோம்.